அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்கா வழிபாடு கூடாது என்று எவ்வளோ பல நபிமொழிகள் இருக்கிறது, தாயத்து கூடாது என்று பல நபிமொழிகள் இருக்கிறது, சமாதி கட்டுவது, அதன் மேல் அமர்வது, அதன் மீது எழுதுவது, இவைகளெல்லாம் கூடாது என்று பல நபிமொழிகள் இருக்கிறது. அவைகள் அனைத்தையும் படித்து அறிந்து கொண்டதற்கு பிறகும் அதை இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் குறிப்பிட்டதைப் போல இறைவன் யாருக்கு நேர் வழியை நாடவில்லையோ அவருடைய சிந்தனையை அல்லாஹ் மழுங்கடிக்க செய்து விடுவான் என்பதற்கு நமக்கு கண்கூடான உதாரணங்களாக இவைகளெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நேற்று ஒரு சகோதரர் சொன்னார். என்னென்னா, தமிழகத்தில் ஜும்மா உரை, சுன்னத்துல் ஜமாத்தில் பிற அமைப்புகளில் ஜும்மா உரை நிகழ்த்தும் போது ஒரு வழக்கம் இருக்குது. இமாம் வந்து ஏதோ முப்படை போர் தளபதிக்கு போகிற மாதிரி, அவர்கிட்ட கூட அந்த மாதிரி ஒரு வாள் இருக்குமான்னு தெரியாது, அப்படி ஒரு வாளை வைத்து கொண்டு பாங்கு சொல்கிற ஒரு முன்னால் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நிறைய அரபியில் நிறைய சொல்வார்கள். இப்போ அதில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய ஆட்கள்லாம் அதிகமாகவே அவங்க நினைவில் பசுமையாக இது இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இமாமு மெம்பரில் இருப்பார், கையில் வந்து ஒரு வாளை வைத்து கொண்டு இருப்பார், பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தீன் மோதினார் வந்து அவர் சொல்வார், ஃபக்கத் ரவாஹுல் புகாரி அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் ஃபுக்கராஇ வ ஈதுல் மசாகீன். இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்படி சொல்வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அரபி ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னு வைங்க, எல்லாமே பொய். ஃபக்கத் ரவாஹுல் புகாரியும் புகாரி இமாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார், புகாரில் இருக்கான். புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸு? அது யார் அறிவிக்கிறாங்கிறது முதல் கொண்டு, அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா அவர்கள் அறிவிப்பதாவது புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அது என்ன ஹதீஸு? காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் ஃபுக்கராஇ வ ஈதுல் மசாகீன். ஜும்மா என்பது ஏழைகளுக்கான ஹஜ்ஜும் மிஸ்கீன்களுக்கான பண்டிகையும் ஆகும், பெருநாள் தினமும் ஆகும். இதை நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூணு பொய். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறது ஒன்று, இதை அபூ ஹுரைரா அறிவித்திருக்கிறாருங்கிறது ரெண்டு, மூணாவது புகாரியில் இருக்குது. இது அப்பட்டமாக ஒவ்வொரு ஜும்மாவிலையும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, வருடம் பூரா ஜும்மா தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஆலிம் என்று மக்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய சமுதாய தலைவர் என்றும் ஆலிம் என்றும் சொல்லப்படக்கூடிய ஒருவரை முன்வைத்து கொண்டு மோதினாருங்கிறவது சொல்கிறாரு, புகாரியில் ஹதீஸ் இருக்குது, அபூ ஹுரைரா அறிவிச்சிருக்கிறாங்க, ரசுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க, ஜும்மா என்பது ஏழைகளுக்குரிய ஹஜ்ஜி. இப்படி ஹதீஸ் இருக்கா முத? எந்த ஒரு நபராவது அல்லது ஒரு ஆலிமாவது, ஒரு மார்க் அறிஞராவது, பொதுமக்களுக்கு கூட அரபியில் சொல்லும்போது தெரியாதுன்னு விட்டுறலாம். முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கம்பீரமாக போர்படை தளபதியைப் போல வாழ்வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிற அந்த ஆலிமுக்கு தெரியும் தானே, அவர் அரபியில் என்ன சொல்கிறார் என்பது அந்த ஆலிமுக்கு தெரியும். அவங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா? எங்கள் புகாரில் இருக்குங்கிறீங்க, நானும் தான் மதரசாக்களில் படித்தேன், புகாரில் அப்படி ஒரு ஹதீஸே இல்லையே, அபூ ஹுரைரா அவர் அறிவிக்கிறார்னு சொல்லி, அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை எங்கே அறிவிக்கிறாரு? ரசூலுல்லா சொன்னதாக இல்லாத சொல்கிறீங்களே, நபிகள் நாயகம் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கூட இல்லையே என்று யாராவது இதை பற்றி தட்டி கேட்டுருப்பாங்களா? இது இதெல்லாம் சொல்லக்கூடாது, இது பொய், இது இல்லாதது அப்படின்னு உணர்த்தியிருப்பார்களா? யாருமே கேட்கலை, ஆலிம்களில் யாரும் கேட்கவில்லை, அதை கேட்கக்கூடிய மக்களில் யாரும் கூட புகாரியில் இப்படி ஒரு ஹதீஸே இல்லையங்க, அபூ ஹுரைரா பேரில் இல்லாத பொல்லாத அபாண்டத்தை சொல்கிறீங்களே, அதுக்கு மேல் கொண்டு ரசுல்லா பேரில் ஒரு பொய்யை சொல்கிறீங்களே, எப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு எந்த காலத்திலேயாவது யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. ஏன்னா மக்களுக்கு ஒரு ஒரு எண்ணம், அரபியில் சொல்லிவிட்டால் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பது ஒரு புறம். இதுக்கு எதுக்கு எடுத்தாலும் அபூ ஹுரைராவை இழுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அபூ ஹுரைரா அதிகமான ஹதீஸுகள் அறிவிச்சிருக்கிறார்ல. நம்ம ஆட்கள்கிட்ட கூட சில பேர்ட்ட அந்த நோய் இருக்குது, இது யார் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டேன், இது யார் அறிவிச்சான்னு கேட்டால் கண்ணை முடிக்கிட்டு அபூ ஹுரைரா அறிவிச்சாரு, அபூ ஹுரைரா அறிவிச்சாரு, கன்ஃபார்மா? இல்லை, அவர் தான் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறார்ல, அதில் ஒன்று ஏன் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்க மாட்டார்? இவராக ஒரு நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிற அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிச்சிருப்பார் தானே என்று ஒரு அலட்சிய மனப்பான்மையில் ஒரு சில சகோதரர்கள் சொல்கிறார்கள். அதுவும் தவறான போக்கு, அதை விட பெரும் தவறு. மார்க்கத்தின் பேரில் இப்படியான ஒரு பொய்யை, நபிகள் நாயகத்தின் பேரில், சஹாபாக்களின் பேரில், இமாம்களின் பேரில் இப்படியான ஒரு பொய்யை ஆயிரக்கணக்கான மக்களை முன்வைத்து கொண்டு பல வருடங்களாக சொல்லி கொண்டிருப்பார்களேயானால், இது யாராவது தட்டி கேட்டாங்களா? எந்த ஆலிமாவது இதை தட்டி கேட்டிருக்கிறாரா? இது மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. ஏன்? அல்லாஹ் குறிப்பிட்டது தான், யாருக்கு இறைவன் நேர்வழியை நாடவில்லையோ அவங்க சிந்தனையை அல்லாஹ் மழுங்கடிக்க செய்து விடுவான், அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது,
அதை உணர்த்தக்கூடிய வகையில் கூட நாம் பல சான்றுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுதான் அந்த மூன்று வசனங்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான முதன்மையான விஷயம்.